வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் என்ன சுண்ணம் எதிர்த்துவிட கண்ணன் முற்றங் கலந்தொடராயிற்றே என்று இந்த உற்சவம் நன்றாக கொண்டாடப்படும் சமயத்தில் நாம் அந்த எம்பெருமானுக்கு என்ன செய்தால் அவன் உகப்பான் அவன் எவ்வாறாக நம்மை அனுகிரகிப்பான் அவன் பக்தரிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் என்றெல்லாம் நமக்கு பல சந்தேகங்கள் வருகின்றன அவற்றை சுவாமி தேசிகன் அருளைச் செய்த பாசுரத்தின் மூலமாக நாம் போக்கிக் கொள்ளலாம் இதோ தேசிக பாசுரம் கண்ணன் கடல் தொழ கூப்பிய கையின் பெருமதன்னை எண்ணங் கடக்க யமுனை துறைவர் எம்புதலால் திண்ணமிதுவென்று தேரித்தெளிந்த சின்மதியோர் பண்ணும் பணிதிகள் பாற்றி பழம் தொழில் பற்றினமே அமிர்தா சுவாதினி என்கிற தேசிக பிரபந்தத்தில் இருபத்தி நாலாவது பாசுரம் சுவாமி தேசிகன் அருளிச்செய்த செய்த ரகசியங்களில் அஞ்சலி வைபவம் என்று ஓர் ரகசியத்தில் அமைந்த பாசுரமும் இது ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தசாவதாரங்களிலே கிருஷ்டாவதார விஷயத்தில் மிகவும் ஈடுபட்டு கண்டனுடைய லீலா விசேஷங்களை நன்கு அனுபவித்து நமக்கு அனுக்கிரகித்தார்கள் என்பது பாசுரங்களில் மூலமாகவும் ஸ்தோத்திரங்களில் மூலமாகவும் நாம் அறியலாம் கண்ணன் பேரை சொன்னால் யாவரும் மகிழ்வர் அவருடைய லீலகளை கூறினால் யாவரும் ஆனந்த சாகரத்தில் மூழ்கி கிடப்பார்கள் கண்ணனுடைய காலத்தில் நாம் இல்லையே என்று ஆழ்வார்கள் கதறினார்கள் என்னதான் இருக்கு கண்ணனிடத்தில் மீறி அவதாரங்களில் இல்லாத வைபவம் என்ன இருக்கிறது என்று கேட்டோமானால் அவனுடைய அளவற்ற ஆஷ்ரித பாரதந்தியம் ஆசிரித வாத்சல்யம் தான் இதற்கு பிரதானமாக காரணம் பெரியாழ்வாருடைய அனுபவம் நம்மாழ்வாருடைய அனுபவம் ஆண்டாருடைய அனுபவம் நம்மை கண்ணன் விஷயத்தில் ஈர்க்கிறது மகாகவிகளாலே இயற்றப்படாத ஓர் அற்புதமான காவியம் யாதவாபிரயம் இருபத்தி ரெண்டு சர்க்கங்களோடு கூடின இந்த காவியத்தை இயற்றி கண்ணபிரானிடத்தில் தமக்கு இருக்கின்ற பக்தி பிரபத்திகளை சுவாமி தேசிகன் காண்பி அஞ்சலி வைபவத்தையும் பிரபத்தினுடைய பெருமையும் சொல்லுகிற பாசுரம் இது பாசுரத்தினுடைய பொருளை பார்ப்போம் கண்ணன் கழல் துழ ஸ்ரீயப்பதியான கண்ணனுடைய திருவடிகளை வணங்குவதற்காக கூப்பிய கையின் பெருமதனை இரண்டு கைகளையும் ஒன்று சேர்த்து அதாவது கூப்பப்பட்ட கைகளின் இதற்கு அஞ்சலி கடித்தல் என்று பெயர் அதனுடைய பிரபாவத்தை யமுனைத்துறைவர் யாமுனமுனி ஆளவந்தார் பெரிய முதலியார் எண்ணங்கடக்க நம் நினவின் எல்லையை மீறியதாக அதாவது அளவிறந்ததாக எம்புதலால் ஸ்தோத்ரத்னம் என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்ரத்தில் ஒரு ஸ்லோகத்தால் அருளி செய்தபடியால் இது திண்ணம் என்று இதுவே திருடமான பிரதானமான முக்கியமான உத்கிருஷ்டமான உறுதியான சித்தாந்தம் என்று தேறி தெளிந்தபின் நாம் நிச்சயித்து தெளிந்த பிறகு சின்மதியோர் பண்ணும் அல்ப புத்தியை உடையவர்கள் செய்கின்ற பணிதிகள் பாற்றி அதாவது வாதங்களை கண்டித்து ஒழித்து பழந்தொழில் பற்றினும் அனாதியாக பழமையாய் வந்த செய்கையாகிய பிரபத்தியை உபாயமாக கொண்டோம் அதாவது அஞ்சலியை அனுஷ்டித்தோம் என்று இந்த பாசுரத்தினுடைய சாமானியமான பொருள் எவ்வளவோ உட்பொருள் அடங்கின பாசுரம் இது யதாசக்தி அனுபவிக்கலாம் முதலில் அஞ்சலி என்றால் என்ன அதனுடைய வைபவம் என்ன முனி என்ன சாதித்தார் அவருடைய ஸ்லோகம் என்ன அந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அதனுடைய தாற்பயம் என்ன அதனால் நமக்கு வரும் பயன் என்ற நாம் செய்தால் எம்பெருமானுடைய பிரதிக்கிரியை எவ்வாறாக இருக்கும் என்றெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் நம் சித்தாந்தத்தில் இரகசியத் திரையோபதேசம் அதனுடைய உபாசனம் மிகவும் முக்கியம் அவற்றில் மூன்றாவது ரகசியம் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை உபதேசித்தவன் சாட்சாத்து நந்தநந்தனனான வசுதேவ சுதனான பரமபுருஷனான கண்ணபிரான் அர்ஜுனனை நிமித்தமாகக் கொண்டு எல்லாரும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னை சரணாகதி பண்ணால் அவர்களுக்கு பரமபதத்தை கொடுக்குகிறேன் என்றான் ஆனால் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே என்றவாறு அனுகிரகிப்பதற்கு ஒரு வியாஜம் வேண்டும் தெலுங்கில் அடகனிதே அம்மைனா அன்னம் பெற்றது அதாவது கேட்காவல் தாயாரும் குழந்தைக்கு எதுவும் கொடுக்க மாட்டாள் என்றவாறு ஒன்றே ஒன்றுதான் அவன் விரும்புகிறான் வேறு எதையும் கேட்பதில்லை ஜபம் தபஸ் தியானம் யாகம் ஆராதனம் மனோபாக்காய கிளேசங்கள் எதுவும் வேண்டாம் தன்னை உத்தேசித்து இரண்டு கைகளை கூப்பினால் போதும் அதை பெரிதாக பாவித்து அனத்தையும் வழங்கும் ஔதாரியசாலியாக விளங்குகிறான் கண்ணபிரான் இதைதான் சுவாமி தேசிகன் கண்ணன் கடல் தொழ கூப்பிய கையென் என்று சாதித்தார் இதில் ஒரு சுவாரஸ்யம் நம்மாழ்வாருடைய கிருஷ்ணாவதார அனுபவம் ரிஷின் ஜுஷாவகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதித்தும் என்று உண்ணும் சோறு பருகுநீர் திண்ணம் வெத்திலயும் எல்லா கண்ணன் கண்ணனல்லால் தெய்வமில்லை கைகொள் சக்கரத்து என் கனிவாயி பெருமானைக் கண்டு கைகள் ஹூப்பிச் சொல்லீர் என்றெல்லாம் கண்ணனை அனுபவிக்கிற நம்மாழ்வாருடைய வைபவம் எல்லாருக்கும் எப்பொழுதும் தெரிந்தது இதைப் பார்த்தோமானால் திருவாய்மொழியில் பத்தாம்பத்தில் ஐந்தாவது தசகம் கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் ரெண்ணும் திருநாமம் திண்ணன் நாரணமே என்கின்ற தசகம் அந்த பாசுரம்தான் பிரதானம் என்பது யாவரும் அறிவர் சுவாமி தேசிகனும் நம்மாழ்வார் விஷயத்தில் மிகவும் ஈடுபட்டவர் அதனால்தான் அந்த பாசுரத்தை மனத்தில் கொண்டு கண்ணன் கழல் தொழ கூப்பிய கையின் என்கிற இந்த பாசுரத்தை அருளிச் செய்தார் ஆளவந்தாருடைய ஸ்லோகத்தை அனுபவிக்கும் பொழுது தங்கிரிம் உத்திஷ்ய கதா கேனித் யா தி சிற அஞ்சலி ததைவ முஷ்ணாதி அசுபானி அசேஷத்துபி புஷ்ணாதி நாத்து ஹீயத்தை என்பதாக ஸ்தோத்திரத்னத்தில் இருபத்தி மூணாவது ஸ்லோகம் பக்தனுக்கு ஜீவனுக்கு எவ்வளவு ஃப்ரீடம் இங்கே காட்டப்படுகிறது ஓ எம்பெருமானே உன்னுடைய திருவடிகளை உத்தேசித்து காலபேதமின்றி வர்ணாசிரம பேதமின்றி தேசபேதமின்றி ஒரே ஒரு தடுவையாவது கைகளை கூப்பினால் அஞ்சலி கடித்தால் போதும் அப்பொழுதே அவனுடைய அனைத்து பாபங்களையும் தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதிர்மூர்த்தி என்பதாகப் போக்கி எல்லாவிதமான நன்மகளையும் கொடுத்து அனுகிரகிக்கிற எம்பெருமானுடைய குணாதிசையும் அவர்ணனீயம் என்று ஆளவந்தார் வந்தார் இதனால் என்ன தெரிகிறது என்றால் அஞ்சலி கட்டித்தல் கை கூப்புதல் எம்பெருமானை உகப்பச் செய்யும் பரமபதத்தையும் கொடுக்கச் செய்யும் என்றபடி அஞ்சலி வைபவம் என்கிற இரகசிய கிரந்தத்தை ஆச்சாரியன் மூலமாக நாம் அறிய வேண்டும் வாஸ்தவமா அஞ்சலி என்கிற சப்தத்துக்கு என்ன விற்பத்தி ஆகமங்கள் என்ன கூறுகின்றன அஞ்சலி பரமா முத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி அஞ்சலிஹி உத்கிருஷ்டமான முத்ரையா உடனடியாக எம்பெருமானை ஆனந்த படச் செய்யுமா அம் ஜலயதி இத்தியஞ்சலி அப்படி விற்பத்தி அம் அப்படின்னா அக்ஷராணாம் அகாரோஸ்மி என்று அகார சப்தவாச்சென் எம்பெருமா அந்த எம்பெருமானை நீர் பண்டமாக உருகச் செய்தலால் இதற்கு இந்த பெயர் வந்தது இது ஒரு அடையாளமாகும் இதைக் கண்டு கண்ணனுக்கு உண்டாகும் மகிழ்ச்சி இருக்கிறதே அது சொல்லவே முடியாது எம்பெருமானிடம் பரநியாசம் செய்தவன் தன்னை காத்து கொள்ள மறுபடியும் ஒரு காரியமும் செய்ய வேண்டாதபடி நிற்கும் நிலையையும் காட்டுகின்றது இந்த அஞ்சலி இவ்வளவு எதற்கு అంజలయై వేండిగరాన్ కణనెంబెరుమాన్ స్వామిదేశిగన్ గోపాలవింశతికిర్ ఎవ్వళవు అాదిక్యరార్ వాసో హృత్వా దినకరసుతన్నిధౌ వల్లవీనాస్మేరహా జయతి లలిత ఆస్థికుందాకాం సవ్రీడాభి తదను వసే తాభి కామీ కశ్చిత్ கரகமலையோஹோ அஞ்சலிம் யாச்சமான கண்ணபிரான் கோபிமார்களை நீங்கள் இரண்டு கைகளையும் கூப்பி கொண்டு என்னை பிரார்த்தித்தால் இந்த வஸ்திரம் மட்டுமல்ல பரமபதத்தையும் கொடுத்து விடுவேன் என்று வேண்டுகிற வண்ணம் நம் நெஞ்சை உருக்குகிறதல்லவா இனி நாம் எப்பொழுதும் கைகளை கூப்பிக்கொண்டே எம்பெருமானை சேவித்து விசேஷமாக இன்றைய தினம் கண்ணனை வணங்கி அவனுடைய அருளைப் பெறுவோமாக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிக கவிதார்க்கிகிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம